யார்னாலும் சொல்லலாம், ஒன்றும் தனியாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. எப்போதுனாலும் சொல்லலாம், எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் என்னென்ன வேண்டாத விஷயம் இருக்கோ எல்லாமே போயிடும். இந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 எல்லாமே போயிடும். ஒரு வேடன் இருந்தால் அந்த வேடன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, உயிர்களை எல்லாத்தையும் கண்ணா பின்னாலும் சொல்லி கொள்வான். அவ்வளோ கொடூரமான, அவ்வளோ குடும்பம் குடும்பக்கார மிருகாரி அப்படின்னு சொல்லிப்பேன். பிறகு ஒருத்தர் நாகர் அந்த காட்டு வழியாக போகும்போது இந்த வேடன் என்ன செய்யறான், இந்த விலங்குகள் எல்லாத்தையும் பாதி பாதியா கொள்ளப்பட்டான். பாதியில துணிக்கு என்ன ஒரு முயல் அப்படியே துணிக்கு நாகர் பார்க்கும் போது யாருக்கு கொடுமையை செய்வது அப்படின்னு பார்த்தா இந்த வேடன் மிருகாரி. நாகர் என்ன செய்யறார், அந்த வேலை குறி வைக்கிற போது இடையில வந்துடுறார். ஆஹா, என்ன இந்த பக்கம் வந்தீங்க, இந்த விலங்குகள்லாம் போயிடுச்சு, இன்னும் நான் நிறைய வேட்டையாட வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு போகும் வருது. பிறகு நாகர் சொல்லு, என்ன பாவம் பண்றீங்க பாத்தியா, ஒரு உயிருக்கு கொள்வியே, அதுக்கு துணிவிக்க கொள்வியே அப்படின்னு கேட்ட போது அந்த வேலை சொல்றான், இதுதான் என்னுடைய இயற்கை, எனக்கு இப்படி பார்க்கற போது சந்தோஷமா இருக்குன்றான். அப்ப அவன் எவ்வளவு கொடூரமானவனா இருப்பான் பாருங்க, அந்த வேடன் எப்படி கொடூரமானவனா இருப்பான் பாரு. அப்படிப்பட்ட வேடன் நாகர் என்ன சொல்றார், பண்ணினா உனக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய விளைவுகள் எல்லாம் சொல்றான். நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும், நீ பாவம் பண்ணினா அப்படின்னு சொல்ல 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 அந்த வேடனுக்கு மனம் மாறுகிறது. நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி உங்களோட பிள்ளையும் அமையும் கூட அப்படின்னு சொல்லி வாங்கி நாகர் ஒழிச்சு போட்டுறேன். அப்ப நான் என்ன செய்யறது என்னுடைய குழப்பத்தை நான் சொல்றேன், நீ முதல்ல இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நாகர் சொல்றார். அந்த வேடன் கிட்ட எந்த நாமத்தை, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஒரு தடவை கை தூக்கி இந்த மந்திரத்தை சொல்றேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ற அவ சொல்ல நல்ல இந்த மந்திரத்தினுடைய பலன்கள் எல்லாம் சொல்ற. அதெல்லாம் கேட்ட உடனே வேடனுக்கு அப்படியே மனம் மாறி, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் என்ன பண்றான், இந்த பகவான் நாமத்தை சொல்றான். சொல்ல சொல்ல அவனுடைய அந்த கொடூரமான குணம் எல்லாம் போயிடுச்சு, போயிடுச்சு. கொடூரமா இருந்த அந்த வேடன் சாந்தமான நல்ல பக்தனா மாறிட்டான். அந்த வேடனை பார்த்து இப்படி மாறிட்டானா இந்த வேடன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்க்க வர்றாங்க, அவனுக்கு கூட வர்றாங்க. வரபோது நிறைய பழங்கள் தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு தேவையை விட அதிகமாகவே வருது, மற்றவங்களுக்கும் கொடுக்குறான். இப்போ வாழ்க்கை எப்படி மாறி எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவனை பார்ப்பான், எப்படி இருந்த வேட முரண் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நாள் ஆயிருக்கு, நாள திருப்பி என்னுடைய சீடன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னொரு முனிவரோட பார்க்க வர அந்த ஊர் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவரை கூட்டிட்டு வர அந்த ஒரு சீடன் இருக்கான். அவன் நாகர் வரும்போது தூரத்துல அந்த வேடன் பார்த்தான், ஆஹா என்னுடைய குரு வர்றாரே, நாகர் என்னுடைய குருவாச்சே வர்றாரே அப்படின்னு சொல்லி இந்த வேடன் என்ன செய்யறான், ஓடி போய் குருவை பார்த்தோடனே நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, கீழே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், மண்ணானாலும் அல்லது கல்லானாலும் சரி நமஸ்காரம் பண்ணணும். அப்போ இந்த வேடன் போய் நமஸ்காரம் பண்ணான், நமஸ்காரம் பண்ற போது கீழே போய் எருந்தெல்லாம் போகுது. அப்போ உடனே என்ன சொன்னேன், ஆஹா இங்க நமஸ்காரம் பண்ணா இங்க விழுந்தவங்க எறும்பு இறங்குமே அப்படின்னு சொல்லி எறும்பு எல்லாம் கொஞ்சம் விலக்கி விட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணா ஒரு எறும்பை கூட கொள்ள அவனுக்கு மனசு வரல. பாருங்க எப்படி எருங்க வேடன் கொடூரமா எல்லா விலங்குகளையும் என்ன ஒண்ணு அதுல சந்தோஷம் அனுபவித்த அந்த வேடன்
இப்போ ஒரு எலும்பு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி மாறிட்டான்? இதுதான் இந்த பகவானுடைய பகவான் நாமத்தினுடைய சக்தி. அவ்வளவு சக்தி இருக்கு இந்த பகவானுடைய நாமத்தில். ஒருத்தருடைய குணம் எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் இந்த பகவானுடைய நாமம் சொன்னா நல்லவனா மாறிடும். Yeah.